ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம். ஸ்ரீமாத்ரே நமக. லலிதா சகஸ்ரநாமத்தின் ஒவ்வொரு திருநாமங்களாக நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். அதில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க வேண்டிய திருநாமம் 122வது திருநாமம். அந்த திருநாமத்திற்கு சாம்பவி அப்படின்னு பேர். சாம்பவி சம்புவுடைய பத்தினியாக விளங்கக்கூடியவள் அப்படிங்கிறதுனால அம்பிகைக்கு சாம்பவின்னு ரொம்ப அற்புதமாக அம்பிகையை ஆராதிக்கிறார்கள் வசன்யாதி வாக்தேவதைகள். பக்தர்களுக்கு சுகத்தை அளிக்கக்கூடியவர் சம்புன்னு சுவாமிக்கு ஒரு திருநாமம். அவருடைய பத்தினியாக விளங்குவதனால அம்பிகைக்கு சாம்பவி அப்படின்னு பேர். அடுத்தபடியாக இன்னொரு அர்த்தம் என்னன்னா, அந்த கௌடபாதருடைய ஸ்ரீ வித்யாரத்ன சூத்திரங்களிலே இந்த சாம்பவி தேவியை ரொம்ப அழகாக குறிக்கப்பட்டிருக்கிறாள். அவள் எப்பேற்பட்டவள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்துவகுண ரூபம் உடையவளாக இருக்கிறாள். அவளுடைய நிறம் வெண்மையான நிறத்தை உடையவளாக இருக்கிறாள். ருத்ர பத்தினியாக இருக்கிறாள். அது மாத்திரம் கிடையாது, அந்த அம்பாள் தான் சாமவேதமயமான உத்தராம்நாய மந்திரங்களை எல்லாம் பிறப்பித்த ஒரு மகாசக்தியாக விளங்கக்கூடியவள் சாம்பவி அப்படிங்கிற குறிப்பு இந்த இடத்துல நமக்கு நினைவு கூறத்தக்கதாக அமைந்திருக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா, நவராத்திரி புண்ணிய காலங்களில் சரி, ஆலய உற்சவ காலங்களிலும் சரி, நவாவரண பூஜைகளின் போதும், சண்டி ஹோமங்களுடைய முடிவுகளிலும் சரி, சுவாசினி பூஜை, கன்னியா பூஜை, வடுகு பூஜை இவைகள் எல்லாம் செய்யப்படுகிறது. அதனால தான் அம்பாவை கூட என்ன சொல்கிறோம், 99வது திருநாமத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, சுவாசின் அர்ச்சன பிரீதா எய் நமக அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். அது மாதிரி இந்த 8 வயது பெண் குழந்தையை பூஜிக்கிற வழக்கம் உண்டு. அவளுக்கு தான் சாம்பவி அப்படின்னு பேர். தேவி பாகவதத்திலே 3வது ஸ்கந்தத்தில் 26வது அத்தியாயத்தில் இந்த கன்னியா பூஜை எப்படியெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற அந்த பூஜை முறைகள் ரொம்ப விஸ்தாரமாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. நவராத்திரி காலங்களில் எல்லாருடைய பெரும்பாலான வீடுகளிலே இந்த வழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது. அடியனுடைய இல்லங்களிலும் நாங்கள் அதை செய்து வருகிறோம். 2 வயதில் ஆரம்பித்து 10 வயது உரை உள்ளே இருக்கக்கூடிய அந்த பெண் குழந்தைகளை பூஜை செய்வாங்க. இப்போ ஒவ்வொரு வயது குழந்தைக்கும் ஒரு பேர் உண்டு. அந்த பூஜைக்குன்னு தனியாக பலன்கள் உண்டு. ஒவ்வொரு கன்னியா பெண்ணுக்கும் ஒரு பெயரிட்டு வணங்குறதுக்குன்னு தனித்தனியாக ஸ்லோகங்கள் கூட ரொம்ப அழகாக இருக்கிறது. அதையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். 2 வயது பெண் குழந்தைக்கு குமாரி அப்படின்னு பேர். குமாரியை வணங்குகிற போது துக்க தாரித்ரிய நாசனம் ஏற்படும். சத்துருக்கள் எல்லாம் அழிந்து போவார்கள். தன ஆயுள் பலம் இவைகளுடைய வளர்ச்சி ஏற்படுகிறது. அடுத்தபடியாக 3 வயசு பெண் குழந்தைக்கு திருமூர்த்தி அப்படின்னு பேர். நவராத்திரியில் 2வது நாள் ஆயுள் தனம் தானியம் சந்ததிகள் எல்லாம் விருத்தி இந்த மாதிரி பூஜை பண்ணுகிற போது. 3வது நாள் 4 வயது பெண் குழந்தையை கல்யாணி அப்படிங்கிற பேரில் வணங்க வேண்டும். கல்வி ஜெயம் ராஜ்யம் சுகம் ஏற்படுகிறது. அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 5 வயது பெண் குழந்தையை ரோஹிணிங்கிற பேரில் வணங்குவோம். ரோக நாசங்கள் ஏற்படும். அப்புறம் 6 வயது பெண் குழந்தை காளிகா அப்படிங்கிற பேரில் வணங்க வேண்டும். சத்ருநாசம் ஏற்படும். அப்புறம் 7 வயது பெண் குழந்தை சண்டிகாங்கிற பேரில் வணங்குவோம். ஐஸ்வர்யம் கிடைக்கும், தனம் கிடைக்கும். அதுக்கப்புறம்தான் 8 வயது பெண் குழந்தையை தான் சாம்பவி அப்படிங்கிற திருநாமத்தோடு அழைக்கிறோம். ராஜவசியம் துக்க தாரித்ரிய நாசனம் ஏற்படுகிறது. யுத்தத்திலே வெற்றி ஏற்படுகிறது. 9வது 9வது வயது பெண் குழந்தையை துர்கா அப்படிங்கிற பேரில் வணங்க வேண்டும். 8வது திருநாள் துர்காஷ்டமி அன்னைக்கு பெரும்பாலும் இது நடக்கும். குரூர எதிரியின் அழிவு, உக்ரமான காரியங்களை சாதிப்பது, பரலோக நன்மை முதலியவையெல்லாம் ஏற்படுகிறது. 9வது திருநாள் சாரதா நவராத்திரியுடைய கடைசி நாள் என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி பூஜை. அன்றைய தினம் 10வயது பெண் குழந்தையை சுபத்ரா அப்படிங்கிற பேரில் வணங்குவோம். விரும்பிய பொருட்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு பெண் குழந்தை கன்னியா பெண்ணுக்கும் ஒவ்வொரு ஸ்லோகங்களும் ரொம்ப விஸ்தாரமாக தேவி பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி தேவிகளை எல்லாம் நாம் வணங்குவோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நாம் சிந்திக்கப்படும். இப்படி விவரிக்கப்பட்ட சாம்பவி அப்படிங்கிற அர்த்தத்தையும் இந்த இடத்துல நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யோக சாஸ்திரங்களிலே சாம்பவி முத்திரையினே ஒரு முத்திரை இருக்குது. அந்த ஒரு விதமான முத்திரை சொல்லப்பட்டிருக்கிறது. இது இமைக்காத சூன்யமான வெளிப்பார்வையும் உள்நோக்கும் உள்ளது. அந்த முத்திரையாகவே விளங்கக்கூடியவள் ஜெகன்மாதா அப்படிங்கிறதுனால அம்பிகையை சாம்பவி அப்படின்னு அழைக்கிறார்கள். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, குரு தன்னுடைய சிஷ்யனுக்கு தீட்சை செய்வித்து மந்திரங்களை எல்லாம் உபதேசிப்பார்.
அப்படி பலவிதமான தீட்சைகள் உண்டு. அப்பேற்பட்ட தீட்சைகளில் ஒரு தீட்சைக்கு சாம்பவ தீட்சை அப்படின்னு பேர். இப்படி சாம்பவியாக விளங்கக்கூடிய அந்த பராசக்தியை நாமும் அனுதினமும் வணங்கி எல்லா நலமும் வளமும் பெற வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ அடுத்த திருநாமம் 123வது திருநாமம் சாரதாராத்யா அப்படின்னு சொல்கிறாங்க. சாரதையால் வழிபடப்பட்டவள் அம்பிகை அப்படின்னு சொல்கிறாங்க. சாரதை அப்படின்னா சரஸ்வதின்னு அர்த்தம், அல்லது வசினி முதலிய வாக்தேவதைகளை சொல்கிறதாகவும் வைத்துக்கொள்ளலாம். வசன்யாதி வாக்தேவதைகள் நித்தியமும் அன்னை காமாட்சி ஆகிய லலிதா மகாத்ரிபுர சுந்தரியை காஞ்சிபுரத்தில் வணங்கி கொண்டே இருப்பதனால அம்பாள் சாரதாராத்யா அப்படின்னு அழைக்கப்படுகிறாள். அப்புறம் அம்பாளுக்கே சாரதைங்கிற திருநாமமும் உண்டு. அதனால தான் சிருங்கேரி பீடத்தில் அம்பாளுக்கு சாரதாம்பாள் அப்படிங்கிற அற்புதமான திருநாமத்தோடு அம்பாள் தான் அங்கே எழுந்தருள் இருக்கிறாள். அம்பாலும் சாரதையாகவே வழிபடப்படுவதனாலும் சாரதையாக ஆராதிக்கப்படுபவள் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு அர்த்தம் சாரதை என்றால் சரஸ்வதின்னு நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம் இல்லையா. இப்போ சரஸ்வதி தேவியால் வழிபடப்பட்டவள் அம்பிகை அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறத, காஞ்சிபுரத்திலும் சரி வேதாரண்ய க்ஷேத்திரம் ரெண்டு க்ஷேத்திரங்களிலும் சரஸ்வதி தேவியானவள் லலிதா மகாத்ரிபுர சுந்தரியை வந்து ஆராதித்திருக்கிறாள். என்ன வரலாறு அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம் சிந்திக்கலாம். பிரம்மதேவர் என்ன பண்ணுறார், ஒரு சூழ்நிலை காரணமாக பங்காறு காமாட்சி தேவியை அழகாக தன்னுடைய திருக்கரங்களிலே பிரதிஷ்டை செய்துவிட்டு ஏகாம்பரேஸ்வரரோடு ஹேம காமாட்சியை திருமணம் செய்து வைத்துவிட்டு அனைத்து பூஜைகளையும் ரொம்ப அழகாக காமாட்சி தேவியுடைய கட்டளையின் பேரில் எல்லாம் நல்லபடியாக முடித்து கொடுத்துட்டு தன்னுடைய பிரம்மலோகத்துக்கு திரும்பி போகிறார். இப்படி பிரம்மலோகத்துக்கு திரும்பி போகிற போது அவருடைய கண் பார்வை போய்விடுகிறது. கண் பார்வை போன பிறகு ரொம்ப வருத்தப்படுகிறாள். அப்போ சரஸ்வதி தேவி சொல்கிறா, சுவாமி சிவபெருமானுடைய குண்டலினி கிரகம் தேவி எழுந்தருள் இருக்கக்கூடிய பிலாகாசத்துக்கு கீழே ரொம்ப விரிவடைந்து இருக்கிறபடியினாலே அதுக்குள்ளே காயத்ரி மண்டபத்துக்குள்ளே போய் நீங்கள் காலை வைத்து எல்லா நீங்கள் பூஜைகள் எல்லாம் செய்து வந்தபடியினாலே அந்த பாபத்தின் காரணமாக உங்களுக்கு கண் பார்வை போய்விட்டது அப்படின்னு சொல்கிறார். அவருக்கு காரணம் புரியாமல் இருந்தபோது சரஸ்வதி ரொம்ப தெளிவாக அழகாக சொல்லிட்டார். சரஸ்வதி தேவி சொன்னதும் தான் பிரம்மருக்கு இது எப்படிமா உனக்கு தெரியணும் போது அப்போ சொல்கிறார், ருத்ரயாமலத்திலே சிவபெருமான் ரொம்ப அற்புதமாக அதனுடைய வழிபாட்டு முறைகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார். இப்படி யாருன்னா அந்த குண்டலினி கிரகம் கீழே பிலாகாசம் முழுக்க வியாபித்திருக்கிறதுனால மெரித்தால் மிதிக்கிற போது பாவம் ஏற்படும், அந்த பாவத்தின் காரணமாக கண் பார்வை போய்விடும், அதற்கு பரிகாரத்தையும் சுவாமியே சொல்லியிருக்கார். சுவாமி மறுபடியும் அங்கே போய் ஸ்ரீசக்கரத்தை ருத்ர யாமல தந்திரத்தில் சொன்னபடி ஆராதனை செய்கிற போது கண் பார்வை மீண்டும் வரும் அப்படின்னுட்டு சரஸ்வதி தேவி பிரம்மாவுக்கு அறிவுரை வழங்கினாள். உடனே பிரம்மா என்ன பண்ணுறார், சரஸ்வதி தேவியும் அழைத்து கொண்டே வருகிறாள். அழைத்து கொண்டு ரெண்டு பேரும் தம்பதி சகிதமாக வந்து மீண்டும் அன்னை காமாட்சியை ருத்ரயாமல தந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கும்படி அந்த ஸ்ரீசக்கரத்துக்கு ஆராதனை எல்லாம் செய்துவிட்டு அவர் என்ன சொல்கிறார், ஹேம காமாட்சியான பங்காறு காமாட்சியும் தரிசனம் பண்ணிட்டோ அவர் சொல்கிறார், எல்லாராலையும் ருத்ரயாமல தந்திரத்தில் சொன்னபடியெல்லாம் பூஜை செய்ய முடியாது, அதனால் இனிமேல் காயத்ரி மண்டபத்துக்குள்ளே வந்து கால் மிதித்த பாவம் நீங்க வேண்டும், ஆயின் ஹேம காமாட்சியை வந்து தரிசனம் பண்ணினாலே அந்த பாவம் நீங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரத்தை பிரம்மதேவர் கொடுக்குறார். அப்படி பிரம்மதேவராலும் சரஸ்வதி தேவியாலும் வணங்கப்பட்டதனால் சரஸ்வதி தேவியும் வந்து ஆராதனை பண்ணியிருக்காளா இல்லையா, அதனால் அம்பாளுக்கு சாரதாராத்யா அப்படிங்கிற திருநாமம். இப்போவும் உற்சவ அம்பாளுடைய ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சரஸ்வதி தேவியும் மற்றொரு பக்கமும் மகாலட்சுமியும் நின்று கொண்டு லலிதா மகாத்ரிபுர சுந்தரியான பரதேவதையான ராஜராஜேஸ்வரியான காமாட்சி தேவிக்கு சாமரம் வீசி ஆராதிச்சுட்டு தானே இருக்கா. அதனால் தேவிக்கு சாரதாராத்யாயை நமக அப்படிங்கிற திருநாமம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது வரலாறு, ஒரு முறை பிரம்மாவோடு சரஸ்வதி தேவி பிரம்மலோகத்தில் இருக்கிற போது சரஸ்வதிக்கு சகல கலைகளுக்கும் நம்ம தான் அதிதேவதை அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. ரெண்டு பேருக்குமே அந்த ஒரு மன வேறுபாடு ஏற்பட்டு விட்டது. உடனே இருபேருக்கும் பிரம்மாவுக்கு இந்த விஷயம் பிடிக்கல, அதனால் ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு ஒற்றுமை குலைந்ததனால பூலோகத்துக்கு வந்துட்டா சரஸ்வதி தேவி. அவளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. சரி வந்தவள் என்ன பண்ணா, நேராக வேதாரண்யம்ங்கிற வேதங்கள் வழிபட்ட அற்புதமான ஸ்தலம் வேதாரண்ய க்ஷேத்திரத்துக்கு வந்து அந்த இடத்துல சகல வித்தைகளுக்கும் ஆதாரமாக விளங்கக்கூடிய மகாத்ரிபுர சுந்தரி தேவியாக விளங்கக்கூடிய அம்பிகையை தியானித்து கொண்டே இருக்கிறார்.
இப்போ வாணியின் பால் மிகவும் மனமகிழ்ந்த சுந்தரி தேவி என்ன பண்ணுறா, அவள் முன்னாடி காட்சி அளிக்கிறாள். தேவியை பார்த்ததும் சரஸ்வதிக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏற்பட்டது. அம்மா, எனக்காக நீ இங்கே வந்திருக்கிறாயே, நான் உன்னை தியானம் செய்திருக்கிறேன், நீயாவது எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகன் மாதாவாக விளங்கக்கூடிய பராசக்தியை ஆராதிக்கிறாள். உடனே என்ன பண்ணுறா, வீணையை மீட்டு இசைக்க தொடங்கிறார். அம்பாள் சிவகாமே ஸ்வராங்கஸ்தா, அதனால் என்ன பண்ணலான்னு யோசித்த சரஸ்வதி சிவபெருமானுடைய பெருமைகளை எல்லாம் வீணையில் அழகாக மீட்டி வாசிக்கிறாள். ரொம்ப சந்தோஷம், நல்லா வாசிச்சுட்ருக்கா. ஏன்னா அம்பாளுக்கு மற்ற விஷயங்களை வாசிக்கிறத விட தன் பதியாக இருக்கக்கூடிய சுவாமியுடைய பெருமைகளை வீணையில் மீட்டினால் அவள் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாள் அப்படிங்கிறதுனால அப்படி பண்ணுறான். இப்படி பண்ணதும் ரொம்ப அம்பாளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பக்கத்தில் இருக்க எல்லா தேவர்களுமே வந்துட்டாங்க. எல்லாரும் ரொம்ப ஆனந்தமாக சரஸ்வதியுடைய அந்த இசை தேன் வாடி கொட்டது. மெய் என்ன சொல்கிறது, உடம்பெல்லாம் மயிர்கூச்சலிட ரொம்ப அற்புதமாக சரஸ்வதி தேவி வாசிக்கிறத பார்த்ததும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டதை பார்த்த சரஸ்வதி தேவிக்கு ஒரு க்ஷணம் ஒரு அகங்காரம் கொஞ்சம் அது எட்டி பாட்டுடுது. என்னென்னா, நம்ம இவ்வளோ பிரமாதமாக இசை மீட்டிக்கிறோம், என்ன இருந்தாலும் நம்ம கலைவாணி இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றிவிட்டது. அந்த விஷயம் அம்பாளுக்கு தெரியாமல் இருக்குமா, உடனே தெரிஞ்செடுத்து. ஆனால் அம்பாள் ஒன்றுமே பண்ணலை. அந்த கர்வத்தை எப்படி அடக்கினாலாம், சபாஷ் அப்படின்னு ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறா அம்பாள். அம்பாள் வாயிலிருந்து வந்த அந்த சபாஷ் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை சரஸ்வதி தேவியுடைய காதுகளிலே போய் விழுகிறது. தான் வாசித்து கொண்டிருந்த வீணா கானத்தை காட்டிலும் அதிமதுரமாகவும் இருக்குதான், அதிக இனிமையாக இருக்குதான், ஆனந்தமான சங்கீத துவனி கொண்டதாக அந்த ஒரே ஒரு வார்த்தை இருந்துதான் சரஸ்வதி தேவி வீணை வாசிக்கிறத அப்படியே நிறுத்திட்டான். அது எப்படி இருந்ததுதான், அம்பாளுடைய வீணாகானத்தையே பழித்து உரைப்பது போல் இருந்ததான். அதை கேட்ட சரஸ்வதி என்ன பண்ணுறா, வீணையை மேட்டுறதை நிறுத்திவிட்டு அப்படியே தன்னுடைய பெட்டியில் வச்சுட்டு மூடிட்டு பரமேஸ்வரியை நோக்கி நடந்து வந்து வணங்கி மகிழ்ந்து அம்பாள் இடத்துல சொல்கிறா, அம்மா உனக்கு என்றைக்கும் என்னுடைய அனுகிரகம் இருக்கணும், நீ தாமா சகலகலா வள்ளி, நீயே என்னை கலைமகளாக ஆக்கி என் சக்திக்கெல்லாம் காரணியாக இருக்கிறாய், ஒரே க்ஷணத்தில் அந்த மறந்துட்டேன் நான், எனக்கு உன்னுடைய சாமானிய வாக்கு ஒன்றே ஒன்று கூறி அதை எனக்கு உணர்த்தி விட்டே தாயே, உன் திருவடி என்னென்னைக்கும் என்னுடைய நினைவிலிருந்து எனக்கு வழிகாட்ட வேண்டும் என்று அம்பிகையை ஆராதித்து பிரார்த்தனை செய்கிறாளாம் சரஸ்வதி. அம்பாள் மனமகிழ்ச்சி கொண்டு சொல்கிறா, கலைமகளே, உன்னை ஆதாரமாக்கித்தான் நான் பிரம்மாவையே இந்த உலகத்துக்கு சிருஷ்டி செய்ய வைத்திருக்கிறேன், கலைகளுக்கு உன்னை அதிபதியாக உன்னை நான் தானமாக நியமித்திருக்கிறேன், என் அருள் உனக்கு என்றைக்கும் உண்டு, நீ மறுபடியும் பிரம்மலோகம் சென்று மங்களமாக வாழ்வாயாக. சரஸ்வதி தேவிக்கு அம்பாள் அனுகிரகம் செய்த க்ஷேத்திரம், அற்புதமான க்ஷேத்திரம், வேதாரண்யத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப அழகான திருத்தலம். அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய அம்பிகைக்கு ரொம்ப அழகான திருநாமம் ஏற்பட்டது, யாழினும் மென்மொழியால். யாழை யாழை படித்த நன்மொழி அம்மை அப்படிங்கிற திருநாமம்லாம் அங்கே இருக்கக்கூடிய அம்பிகைக்கு ஏற்பட்டது அப்படிங்கிற சொல்கிற வழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது. அப்போ சாரதையால் சரஸ்வதி தேவியினால் ஆராதிக்கப்பட்ட அற்புதமான ஸ்தலம். அதனால் லலிதா சஹசிரநாமத்திலே வசன்யாதி வாக்தேவதைகள் லலிதா பரமேஸ்வரியை சாரதாராத்யாயை நமக அப்படின்னு ஆராதித்தார்கள். அடுத்த அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சரத் ருதுவில் வழிபடத்தக்கவள் அம்பிகை, அதனாலேயும் அம்பாளுக்கு சாரதாராத்யா அப்படின்னு சொல்கிறான். சரத் நவராத்திரி புண்ணிய காலத்தில் நம்ம எல்லாரும் தேவியை வணங்குகிறோம், அதனாலேயும் அந்த திருநாமம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சாரத அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விசாரதர்கள் அப்படின்னு அர்த்தம், அதாவது பண்டிதர்கள். குறிப்பாக சாலீனம் என்ற ஆசிரம விசேஷத்தை அடைந்தவர்களுக்கு அந்த பேர். அவர்களால் வழிபடப்படுவதாலும் அம்பாளுக்கு சாரதாராத்யா அப்படிங்கிற திருநாமம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்றும் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், சாரதா கமா ஆராத்யா அப்படின்னு பிரிச்சிட்டோம்னா, சாரதை என்ற பெயருடையவள், பூஜிக்கத்தக்கவள் அப்படின்னு அர்த்தம். சாரதைங்கிற பெயரோடு அம்பாள் எங்கே எழுந்துருள் இருக்கிறாள், சிருங்கேரி சாரதா பீடத்தில் அம்பாளே சாரதையாக எழுந்துருள் இருக்கிறாள் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் இந்த இடத்துல சிந்தித்தோம். அப்பேற்பட்ட சாம்பவியாகவும் சாரதாராத்யாவாகவும் விளங்கக்கூடிய அந்த லலிதா மகாதிரிபுர சுந்தரி நம் அனைவருக்கும் எல்லா நலமும் வளமும் தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்தளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீமாத்ரே நமஹ.